புதுக்கோட்டை இரட்டை கொலை வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி கொலையாளிகளை கைது செய்த எஸ்பி வந்திதா பாண்டேவை டிஜிபி சைலேந்திரபாபு பாராட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டி பகுதியில் வசித்து வந்தவர் சிகப்பி. அவரது கணவர் ஆறுமுகம் உயிரிழந்து விட்ட நிலையில் பொறியாளரான தன் மகன் பழனியப்பனுடன் வசித்து வந்தார். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு அவர்கள் அணிந்திருந்த சுமார் 3.5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக 5 தனிப்படையினரை அமைத்து புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உத்தரவிட்டார். குற்றவாளிகள் யார் என்று 4 மாதங்களாக நடத்திய தீவிர விசாரணையில் கடந்த மே 2ஆம் தேதி துப்பு தொடங்கியது. பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் தனபால் இந்த வழக்கின் தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரித்துள்ளனர். ஒருவர் சிங்கம்புணரி பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பதும் மற்றொருவர் தேவக்கோட்டையை சேர்ந்த அலெக்சாண்டர் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் சிகப்பி மற்றும் பழனியப்பன் கொலையில் இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. கொத்தனாரான சக்தி பழனியப்பனிடம் கொத்தனாராக பணிபுரிந்து வந்துள்ளார். பணியிலிருந்து விலகிய நிலையில் நகைக்காக பழனியப்பன் மற்றும் சிகப்பி ஆகியோரை திட்டமிட்டு கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இவர்கள் இருவரிடமிருந்து தோடு மோதிரம் உள்ளிட்ட நகைகள் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இருவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த கிராம மக்கள் வீதியில் இருந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்த காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டேவை கிராம மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்ததற்காக எஸ்பி வந்திதா பாண்டேவை டிஜிபி சைலேந்திரபாபு பாராட்டியுள்ளார். அதில் இரட்டை கொலை வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி அந்த வழக்கை விசாரித்து தனிப்படை விசாரணையை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்ததற்காக எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.